வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குகிறது முதல் நாளில் குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரௌபதி முர்முவும் எதிர்க்கட்சிகள் கூட்டணி சார்பில் யஸ்வந்த் சின்ஹாவும் போட்டியிடுகிறார்கள் இந்த தேர்தலில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்வார்கள் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற முடிவுகள் அறிவிக்கப்படும் இதைத் தொடர்ந்து வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் புதிய குடியரசுத் தலைவர் ஏற்பார். இதனிடையே திங்கட்கிழமை தொடங்கும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டத்தொடரில் வன பாதுகாப்பு திருத்த மசோதா மத்திய பல்கலைக்கழகங்கள் திருத்த மசோதா உள்ளிட்ட இருபத்தி நான்கு மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அழைப்பு விடுத்துள்ளார் இதேபோல் நாளை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மாநிலங்களவைத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான வெங்கையா நாயுடுவும் அழைப்பு விடுத்துள்ளார்